கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம பார்க்க போகிறது பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இப்போது அந்த கேஒய்சி இஷ்யூ அப்படிங்கிறது நிறைய போயிட்டுருக்கு. அதாவது யாருக்கெல்லாம் அதிகமாக ப்ராப்ளம் இருந்திருக்கும் அப்படின்னா, 1 இயருக்கு முன்னாடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணவங்களுக்கு அந்த 1 இயர் கம்ப்ளீட் ஆன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதாவது அப்டேட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமுக்கு பதிலாக அனானிமஸ்னு மாறி இருந்திருக்கும், அண்ட் சில அப்டேட்ஸும் பேமெண்ட் ஆப்ஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்துக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த 1 இயரை கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே வெரிஃபை ப்ளஸ் பண்ணவங்களுக்கு இந்த இஷ்யூ வந்திருக்காது. ஓகேங்களா? வெரிஃபை ப்ளஸ் வாங்கினவங்களுக்கு இந்த இஷ்யூ வந்த மாதிரி தெரியல. அப்படியே வந்திருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க, ஏன்னா மற்றவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து மோஸ்ட்லி இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட்டில் கொடுக்குற விஷயங்கள் தான் அடுத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து வந்த இஷ்யூ வந்து இன்னொருத்தருக்கு வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது என்னோடய இதை மட்டும்தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இருக்கிற மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த நேம் ரீசெட் பண்ணுறது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அந்த ப்ரொஃபைலில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேம் கொடுத்தீங்கன்னா ஓகே, அது ஆட் பண்ணிடுவீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வெரிஃபை ப்ளஸ் வந்து எப்படி வெரிஃபை பண்ணுறதுங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியல, அண்ட் அதனுடைய கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோ சிட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்வெரிஃபைட் அப்படின்ட்டு ஒரு சிம்பல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இமேஜஸாக காட்டுறேன், ஏன்னா அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வைஸ் உங்களுக்கு 1 by 1 காட்டிடுறேன். இப்போ இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கும், அதாவது வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு அப்படின்னு வந்திருக்கும். பட் இதில் இன்னொன்று மார்க் பண்ணி காட்டுறேன், வெரிஃபைட் அப்படிங்கிறது டிக்காக இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் பெரிய அளவில் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும். இப்போ இந்த வெரிஃபைடு ப்ளஸ் எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெரிஃபைடு ப்ளஸ் கம்பல்சரியா அப்படின்னா இல்லை, பட் என்ன அப்படின்னா, வெரிஃபைடு அப்படின்னு வாங்கியிருந்தீங்கனாவே போதுமானது, அதுக்குன்னு ஒரு சர்டைன் டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் லிமிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே அதிக அளவில் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெரிஃபைடு ப்ளஸ் தேவைப்படும். அதில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கும் தெரியாமல் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் அதிகமாக ஒரு 10 times வந்து ஒரு 1 lakh ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு 10 times பை அண்ட் செல் பண்ணும்போது என்னென்னா அது 20 lakhs 10 lakhsன்னு அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுது. ஸோ உங்களுக்கும் தெரியாமல் அந்த வேல்யூவை டச் பண்ணிச்சு அப்படின்னா வித்ட்ரா பண்ணுறதில் பிளாக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வெரிஃபைடு ப்ளஸ் வாங்குகிற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இல்லை அப்படின்னா வித்ட்ரா பண்ணுறதில் அவன் பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வெரிஃபைடு வாங்கியிருந்தீங்கன்னா சின்ன அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு தான் நினைக்கிறேன். பெரிய அளவில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஸோ வெரிஃபைடு ப்ளஸ் வாங்காமல் உள்ள ஃபண்டை அவ்வளோ வச்சுருக்காதீங்க. முதல் வேலையாக வேறு ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வெரிஃபைடு ப்ளஸ்ங்கிறத வாங்கினதுக்கு அப்புறமா உள்ளே கொண்டு வர்றது சேஃபு. இது என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான், இது உங்களோட டெசிஷன் தான். ஓகேங்களா? சரி, இந்த வெரிஃபைடு ப்ளஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெரிஃபிகேஷன் ஃபெயில்டுன்னு வந்திருக்கும். நீங்கள் அதில் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை எகெயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டுற மாதிரி வெரிஃபை எகெயின் அப்படின்னு இருக்கும், கீழே இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகும். அதுக்கு முன்னாடி இதனோட லிமிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டெபாசிட் வந்து 200K வந்து டெய்லியும் ஆட் பண்ணலாம், வித் ட்ராவல் 200K பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. வெரிஃபைடு ப்ளஸ் வச்சுருந்தோம்னா P2P ட்ரான்சாக்ஷன் வந்து அன்லிமிட்டெட். ஓகேங்களா? ரிவ்யூ டைம் வந்து 10 days கொடுத்துருக்காங்க, பட் 10 days எல்லாம் கிடையாது, உடனே பண்ணுறாங்க. ஆனால் வந்து 1000 times பண்ணினீங்கனாலுமே ஏதாவது ஒரு குறை சொல்லி மெயில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷம் மெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஃபெயில்டுன்னு இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய அட்ரஸில் இருக்கிற ஒரு நம்பரோ அல்லது பிளாட் நம்பரோ அண்ட் வந்து பிளாக் நம்பரோ ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்களா, டோர் நம்பர் ஏதாவது ஒன்று மிஸ்மேட்ச் ஆச்சுனாலுமே இது செட் ஆகாது அப்படின்ட்டு மறுபடியும் மெயில் வந்துடும். இந்த மாதிரி ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். உங்களுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ் காட்டுவாங்க, ஆல்ரெடி அதில் நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்களோ அதை அப்படியே காட்டுவாங்க. போஸ்டல் கோட் அண்ட் சிட்டி இது எல்லாமே உங்களுக்கு காட்டிடுவாங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா தான் அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகும். இப்போ வந்து நீங்கள் என்னென்னலாம் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும், என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்கிறத கிளியராக சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒன்றுமே புரியாது. இதில் இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்மிட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா ஐடி, அந்த ஐடியோட இருக்கிற அந்த அட்ரஸ் நேம் ஃபார்மேட் சேம் அதே மாதிரியான இருக்கிற மாதிரியான டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க.
அடுத்தது மற்ற நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஷியல் அட்ரஸ், நம்மளோட அட்ரஸை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இத்தனை டாக்குமெண்ட்லேயும் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு முனிசிபாலிட்டி பில்லோ அல்லது எலக்ட்ரிசிட்டி அல்லது வாட்டர் பில் இந்த மாதிரியான பில்ஸ் கேட்குறாங்க. பட் இதில் இருக்கிற இஷ்யூ என்ன அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி பில்லில் ஃபுல் அட்ரஸ் இருக்காது, ஓகேங்களா, ஜஸ்ட் உங்களோட நேம் தான் இருக்கும். ஸோ அதையும் அவன் கேன்சல் பண்ணி விட்றான், ஓகேங்களா. மறுபடியும் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டுந்தான் வருது. இதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கொடுங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் பேங்க்கில் தான் வாங்கி ஆகணுங்கிறது இல்லை. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பேடிஎம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட அதுலேயே நீங்கள் 3 மாதத்துக்கான ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்க முடியும், ஓகேங்களா. ஸோ இல்லை வேறு ஏதாவது பேங்க்கில் நீங்கள் மொபைல் ஆப்ஸ் நிறைய வந்துருச்சு, நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதில் லாஸ்ட் 3 மந்த்ஸ் உடைய ட்ரான்சாக்ஷன் வித் அதில் என்ன இருக்கணும்னா, உங்களுடைய நேம் வித் அட்ரஸோடு இருக்கணும், லெட்டர் பேட் ஃபார்மேட்டில் மேலே இருக்கும் இல்லைங்களா. மோஸ்ட்லி எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயும் அந்த மெத்தடில் வந்துடும், இல்லை அப்படின்னாலும் இருக்குதான்னு பார்த்துக்குவாங்க, இருந்தால் மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி 1 மாதத்தோட ட்ரான்சாக்ஷன் அனுப்பிட்டு எனக்கு வரலன்னு சொல்லாதீங்க, கண்டிப்பாக மினிமம் 3 மாதத்தோட ட்ரான்சாக்ஷன்ஸ் அங்கே இருக்கணும், அப்போ தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதை முதல்ல கவனிச்சுக்கோங்க. மற்ற எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. லேண்ட்லைன் பில் வேணால் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா அதில் ஃபுல் அட்ரஸ் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த இதில் வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். கீழே வந்து அப்லோட் ஃபைல் அப்படின்னு ஒரு டாக் இது காட்டுவாங்க, இந்த கீழே கேமரா மாதிரி காட்டுறாங்க இல்லைங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கேலரிக்குள்ளே போகும். அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஃபைலெல்லாம் காணான்னு சொல்லுவீங்க, எதுவுமே ஜேபிஇஜியோ எந்த ஒரு ஃபைல் ஃபார்மேட்டும் காட்டுறது கிடையாது, பிடிஎஃப் ஃபைல் இருந்தால் மட்டும்தான் அவங்க காட்டுறாங்க, ஓகேங்களா. ஸோ பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அப்போ உடனே அப்லோட் பண்ண முடியும், சரிங்களா. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏன்னா வந்து ஃபைலை காணா அப்படிங்காதீங்க. அது இல்லாததுக்கு காரணம் அவன் வந்து மோஸ்ட்லி பிடிஎஃப் தான், அவன் கொடுக்கறது ஜேபிஜியெலாம் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பான், பட் பிடிஎஃப் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஸ்டோரேஜிலேருந்து எடுக்க முடியுது. அதனால் முதல்லையே நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. இப்போ நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் என்ன ஆகுது அப்படின்னா, அது 10 டேஸ் ஆகும்ன்ட்டு ஒரு மெசேஜ் வரும். மெசேஜ் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு மெயில் வந்துடும், ஓகேங்களா. வெரிஃபை ஆனாலும் சரி வெரிஃபை ஆகலைனாலும் சரி மோஸ்ட்லி ஒரு அட்டெம்ப்டில் ஓகே ஆன மாதிரி ஒரு வாய்ப்பே இல்லை, ஏன்னா ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் இது, ஓகேங்களா. வெரிஃபிகேஷன் அன்சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு மெயில் வந்திருக்கும், ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குறை சொல்லியிருப்பான், ப்ளீஸ் சப்மிட் ஏ ரீசன்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட். பழைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கனாலும் எடுத்துக்காது, அதே மாதிரி 1 மாதத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் அட்டாச் பண்ணிங்கனாலும் அது எடுத்துக்காது, கண்டிப்பாக 3 மாதத்தோடது இருக்கணும். அதை அடுத்தது ஓகே பண்ணி அனுப்புனீங்கன்னா அதுக்கடுத்தது அட்ரஸில் ஒரு கமா இல்லை, ஒரு புள்ளி இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் சேமாக இருக்கிற பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பாக மேலேயே கன்ஃபார்ம்டு அதாவது வெரிஃபைட்னு வந்துடும் ஹோம் பேஜில், வெரிஃபை ஆனால் மட்டும், ஏன்னா நீங்கள் மெயிலை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அல்லது ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி வெரிஃபைடு ஆயிடுச்சான்னு பாருங்கள். அன்வெரிஃபை அன்சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரியோ அன்வெரிஃபைடுன்னு வந்ததுனாலோ நீங்கள் உங்களோட மெயிலை செக் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வரும், ரிவ்யூ வந்து வெரிஃபைடு ப்ளஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மெயில் வந்துடும், ஓகேங்களா. வெரிஃபை ஆனால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும், இல்லைன்னா வராது. அடுத்து முக்கியமான பாயிண்ட், நீங்கள் வந்து பெரிய டாக்குமெண்ட்டாக எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணிங்கன்னா ஆகாது, 10 MBக்கு உள்ளே இருக்கணும், ஓகேங்களா. அதுவும் பிடிஎஃபாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ அதையும் பார்த்து ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. பட் P2P பண்ணும்போது அதுலேயும் ஒரு இஷ்யூ ஆகுது, ஏன்னா எல்லா வெரிஃபிகேஷனும் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள்னா இப்போ நீங்கள் ஒரு 1 லாக் போட்டிருக்கீங்கன்னா உங்களோட ஃபண்ட் வந்து ஒரு 7 இயர்ஸ் கழிச்சோ 10 இயர்ஸ் கழிச்சோ பெரிய அமௌண்ட்டை டச் பண்ணும்போது வித்ட்ரா பண்ணுறதுக்கு இல்லாமல் நாம் மாட்டிக்குவோம். காரணம் என்னென்னா KYC-ல போயிட்டு லாக் ஆகிக்கும், ஓகேங்களா. ஸோ KYC வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும்னு வரும். ஸோ வெரிஃபைடு ப்ளஸ் வந்து இல்லை அப்படிங்கிறப்ப நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியாது. அந்த வருஷம் கடந்து போகும்போது உங்களுக்கு ஒன்று என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிங்க எல்லாமே மறந்துடுவீங்க. ஸோ மிகப்பெரிய கன்ஃபியூஷன் வரும். ஸோ அப்போத்துக்கு அப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. ஃபுல்லாக வெரிஃபைடு ப்ளஸ் ஆனால் மட்டுமே உள்ள பெரிய அளவில் ஃபண்டு வச்சுக்கிறது சேஃப்டி, சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை வந்துட்டு இருக்கிறது நான் உங்கள் தாமு. நன்றி.